நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கூட பெரியவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு துண்டு சம்பவம். பெரியவர் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் நேருகிற ஒவ்வொரு சம்பவத்தின் பின்னாலேயும் நாம் படிப்பதற்கு ஒரு பாடம் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். அது பாடம் இருக்கின்ற காரணத்தினால தான் அது பேசக்கூடிய ஒரு சம்பவமாக இந்த நிகழ்ச்சியிலேயும் இடம்பெறுகிறது. இன்றைக்கும் அதுபோல ஒரு பாடம். பெரியவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒருபுறம் சன்னியாசி, இன்னொருபுறம் மடாதிபதி. ஒரு பூர்ணமான சன்னியாசியாக, 100% சன்னியாசியாக தன்னை வைத்துக்கொண்டு அவர் நமக்கெல்லாம் அருளாசி தந்து நம்மை எல்லாம் வழி நடத்தினார். நாம் எப்படியெல்லாம் இருந்தால் நம் வாழ்க்கைக்கு அது நல்லது என்று நமக்கு அவர் உபதேசங்கள் செய்தார். உபதேசங்கள் செய்தது மட்டும் அல்ல, முன் உதாரணமாக அவரும் வாழ்ந்து காட்டினார். அவரை விட ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை நாம் பார்த்து விட முடியாது. குறிப்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிறருக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் சுயநலத்தோடு நம்முடைய வாழ்க்கை நாம் நம்முடையது என்று மட்டும் இருந்து விடாமல் பிறருக்கு பயன்படுகின்ற விதத்திலேயும் வாழ வேண்டும். ஒரு நாளைக்கு பரோபகாரமாக ஒரு நல்ல காரியமாவது ஒருவன் செய்ய வேண்டும் என்பதை பெரியவர் பார்க்கின்ற இடங்களிலெல்லாம் வலியுறுத்தி வந்தார். பேசுகின்ற பேச்சிலெல்லாம் குறிப்பிட்டு வந்தார். தன்னை சந்திக்கின்றவர்களிடம் சொல்லி வந்தார், ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியத்தையாவது பண்ணு, பிறருக்கு பயன் தருகிற ஒரு நல்ல காரியத்தையாவது செய். அந்த காரியம் சிறிதோ பெரிதோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், நீ செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். அடுத்து, நல்ல காரியம் செய்கிறையோ இல்லையோ கெட்டதை செய்யாதே, பொய் சொல்லாதே, திருடாதே, கோபப்படாதே, பிறர் மேல் குற்றம் கண்டுபிடிக்காதே, பழி சொல்லாதே, இந்த உலகம் தவறு என்று சொல்லுகின்ற எந்த ஒரு செயலையும் செய்யாதே. குறிப்பாக வரதட்சணை, கல்யாணம் பண்ணும்பொழுது வரதட்சணையை கேட்பது என்று ஒரு புது பழக்கம் வந்திருக்கிறது, வாங்காதே. தாம்பீகமாக படாடோபமாக செலவு செய்து நீ வந்து பெருமைப்பட்டு கொள்ளாதே, அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்யாணத்தில் வந்து சாஸ்திரம் ரொம்ப முக்கியம், சம்பிரதாயம் ரொம்ப முக்கியம், வந்து செல்லுகின்றவர்கள் வயிறார உண்டு விட்டு ஆசீர்வாதம் செய்வது ரொம்ப முக்கியம். மற்றபடி நகை நட்டு மற்ற ஆட்டப்பாட்டங்கள் இவைகளெல்லாம் தேவையற்றவை. நாம் எப்பொழுதுமே எளிமையாக இனிமையாக நம் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று இதையெல்லாம் அவர் வலியுறுத்தி வந்தார். வலியுறுத்துகின்றவர்களைத்தான் அவர் வந்து தன்னுடைய சீடர்களாகவும் ஏற்றுக்கொண்டிருந்தார். குறிப்பாக பிராமண குடும்பங்களிலே வந்து கல்யாணம் என்று வரும்பொழுது வரதட்சணை கேட்பது கொடுப்பது என்கின்ற விஷயம் ஒரு காலகட்டத்தில், இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு வந்து வெகுவளவிலே மாறிப்போய்விட்டது. ஏன்னா இன்றைக்கு திருமணம் செய்து கொள்ளுகின்ற ஒரு ஆணையை விட அவனை விட மிக அதிகமாக பெண்மகள் இன்றைக்கு நிறைய சம்பாதிக்கிறாள். காலம் எப்படி எப்படியோ மாறுகிறது, அதில் இன்றைய மாற்றம் வேறு விதம். ஆனால் அன்றைக்கு அப்படியெல்லாம் ஒரு நிலை இருந்தது. இதில் ஒரு வேடிக்கை என்ன என்று சொன்னால், ராமானுஜர், வேதாந்த தேசிகர் போன்ற பெருமக்கள் வாழ்ந்த காலத்திலே ஆண் பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்து கொள்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. பெண் அழகானவள், படித்தவள் என்று சொன்னால் அதற்கேற்ப ஒரு தொகை, சுமாராக இருந்தால் அதற்கேற்ப ஒரு தொகை. பெண் கிடைப்பது என்பதே அத்தனை கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு பெண் தான் பெற்ற வீட்டை விட்டு கோத்திரம் மாறி குலம் மாறி அவள் வந்து இன்னொருத்தன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு பொருளை விலைக்கு வாங்குவதைப் போலத்தான் அது. அதற்கு பிறகு இவள் திரும்ப அந்த இடத்துல போய் சேரவே முடியாது. அதனால அன்றைக்கு தொடக்கம் அப்படி இருந்தது, பின்னாளிலே அது இப்பொழுது மாறிவிட்டது. நடுவிலே ஒரு கட்டத்திலே வந்து வரதட்சணை காரணமாக கரையேற முடியாத பெண்கள், வரதட்சணை கொடுமையாலே பலர், அதனால பெரியவர் என்ன பண்ணுறாருனாக்கா, எப்பொழுதுமே பிராமண குடும்பங்களில் ஒரு வழக்கம் உண்டு, பொதுவாக எல்லா குடும்பங்களிலும் கல்யாண பத்திரிகையில் குலதெய்வத்தின் பெயரை போடுவார்கள், குருவினுடைய பெயரை போட்டு அவருடைய ஆசீர்வாதத்தின் கீழ் தான் இந்த திருமணம் நடக்கிறது என்று அச்சிடுவார்கள். இதுதான் வழக்கம். இது பொதுவாக எல்லா சமூகத்திலும் எல்லா பெரிய இடங்களிலும் நடக்கின்ற ஒரு விஷயம். ஆனால் பெரியவர் ஒரு கருத்தை என்ன சொன்னார் தெரியுமா, வரதட்சணை வாங்கி திருமணம் செய்கின்றவர்கள் தயவு செய்து என்னுடைய ஆசீர்வாதத்தின் பேரில் அது நடக்கிறது என்று பத்திரிகையில் என் பெயரை போட்டு என்னையும் அந்த பாவத்திற்கு பங்கு சேர்க்க வேண்டாம். அதனால என் பெயரை போட்டு ஒருத்தன் பத்திரிகை அடிக்கிறான்னு சொன்னால் அவள் என் கருத்தையும் என் கொள்கையையும் பின்பற்றுகின்றவனாக இருக்க வேண்டுமே தவிர அவன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு சந்தர்ப்பத்தில்
ஒருத்தர் பத்திரிகை கொண்டு வந்து கொடுக்குறார். அவரோட ரொம்ப மடத்து மேலே பிரியம் கொண்ட, பெரியவர் மேலே மிகவும் பக்தி கொண்ட ஒருவர் பத்திரிகையை வைத்து ஆசீர்வாதம் கேட்கிறார். அந்த பத்திரிகையை எடுத்து அவருடைய பெரியவருடைய சீடர்களில் ஒருவர் எடுத்து படிக்கிறார். அது எப்பவும் வழக்கம், பேரெல்லாம் சொல்லி எல்லா வழி வர்க்கம் குலம் கோத்திரம் எல்லாம் சொல்லி படித்து முடித்த மாத்திரத்தில் பெரியவர் அட்சதை போட்டு நன்றாகிறு க்ஷேமமாகிறு என்று ஆசீர்வதிப்பார். இது நடைமுறை. அதற்காக படிக்கும் பொழுது எந்த இடத்திலும் பெரியவர் பேர் இல்லை, பெரியவரின் ஆசிகளை வேண்டி என்கின்ற அந்த குறிப்பு இல்லை. ஆனால் அவர் மடத்தை பின்பற்றுகின்றவர். இவர் வந்து என்னடா அது பெரியவர் பேரை போடாமல் கல்யாணத்தை பத்திரிகை அச்சடிச்சுட்டு நீ பத்திரிகையை எடுத்துக்கொண்டு பெரியவரிடம் ஆசியும் கேட்டு வந்திருக்கிறாயே என்று புரியாமல் அவரை பார்க்கிறார். ஆனால் பெரியவருக்கு புரிந்து விட்டது. அவர் உடனே அவரை பார்த்து கேட்டார், என்ன வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணுறியா என்று கேட்டார். உடனே அவர் சொன்னார், நான் கேட்கல, ஆனால் கொடுக்குறேன், கொடுக்கறத நான் வேண்டான்னு சொல்லலாம், ஆனால் எனக்கு ஒரு மகள் இருக்கா, பையனை போய் பையனை அனுப்பி பையன் மூலமாக வருகிற அந்த வரதட்சணையை கொண்டு என் பெண்ணை நான் கரை சேர்க்க வேண்டும், எனக்கு வேறு வழி தெரியல பெரியவா, அதனால் நான் சரின்னு சொல்லிட்டேன், ஆனால் நான் இவ்வளவுதான் வேணும்னு எல்லாம் நான் கேட்கல என்று தன்னுடைய வரதட்சணை தான் பெற்றுக்கொண்டதற்கு ஒரு நியாயத்தை அவர் சொல்லுகிறார். உடனே எல்லோரும் இப்படி செய்துவிட்டு அதை தைரியமாகவே ஒப்புக்கொள்ளுகிறான் பார் என்று எல்லோரும் நினைக்கும் பொழுது பெரியவர் ஒன்றும் சொல்லலை, மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் செய்தார். செய்துட்டு சொன்னார், உன்னுடைய இயலாமையை நீ முதலில் ஒப்புக்கொண்டு விட்டாய், போய் சொல்லவில்லை, அடுத்து என் பெயரை இதில் போடாமல் நீ வந்து அது குற்றம் என்று உனக்கு தெரிந்திருக்கிறது, அதனால் என் பெயரை நீ போடலை, என் பேச்சை கேட்டிருக்கிறாய், இது இரண்டாவது. மூன்றாவது, இன்றைக்கு நிலைமை இப்படி இருக்கிறது, அவர்கள் கொடுக்கிறார்கள், இதை வைத்துக்கொண்டு நீ உன் பெண்ணைத்தான் கரை சேர்க்கப் போகிறாய், இதில் நீ தனிப்பட்ட முறையில் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நீ எதுவும் கூத்தடிக்கப் போவதில்லை, இப்படி உன் தரப்பிலேயும் ஒப்புக்கொள்வதற்கு சில நியாயங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த மாதிரியான நியாயங்களும் கைநீட்டி வாங்கின நான் வரதட்சணை வாங்கினேன் என்கின்ற அந்த ஒரு விஷயத்திற்கு ஒப்பாகாது, சரியாகாது, இதெல்லாம் இல்லாமல் ஒரு திருமணம் நடப்பது அப்படிங்கிறதும் நடக்கும் என்று நம்புவதிலும் தான் எல்லாமே இருக்கிறது. வந்துவிட்டாய், தந்துவிட்டாய், உன்னை ஆசீர்வதிக்காமல் நான் அனுப்புவது என்பது நன்றாக இருக்காது, நன்றாக இருப்பாய், க்ஷேமம் 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 என்று ஆசீர்வதித்தார். இது பெரியவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். தன்னுடைய சீடர்கள் தன்னை பின்பற்றுகின்றவர்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த சம்பவம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு உதாரணம் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு